ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எஃப்கியர் பேகு. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஸோ ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணோன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பபுள் ராப் அந்த ஒரு கவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த கவர் வந்து இல்லை, நார்மல் கவர் தான் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க இமேஜில் கொடுத்துருக்காங்களோ, அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் பேக் வந்து வந்திருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேக் இது. எஃப்கியரில் வந்து வின்டேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகு ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. முன்னாடி வந்து ஒரு ஜிப் வச்சுருக்காங்க, முன்னாடி ஒரு ஜிப் இருக்குது. அந்த ஜிப்புக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த ஜிப்புக்குன்னு தனியாக ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நல்லாயிருக்கு. இதுலேயும் நல்லாயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ ஃபால்ட் எனக்கு பிடிக்காதது வந்து இந்த ஜிப்பில் வந்து இந்த இடத்துலையும், அதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், பேக்குடைய ஒரு இது நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு தனியாக போர்ட்டபிள், அதாவது சார்ஜர் கேபிள், நீங்கள் பவர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா பவர் பேங்கை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலையும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுக்காம நார்மலாக ஒரு பேக்குக்கு என்ன ஜிப் கொடுக்க முடியுமோ அந்த ஜிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே பவர் பேங்க் வச்சுட்டு நீங்கள் வந்து சார்ஜர் வந்து வெளியே நீங்கள் பண்ணிக்கலாம், ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் ஜிப்புன்னு சொல்லலாம். நீங்கள் பர்ஸு இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்டான ஐட்டம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி இந்த ஜிப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க பேக்குக்கு வந்து, நீங்கள் எவ்வளோ வெயிட் தூக்கினாலும் அந்த வெயிட் வந்து தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பாஞ்சி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக வெயிட்டு தூக்கினாலும் ஒன்றும் பெருசாக இது தெரியாது. அதே மாதிரி ஸ்டிச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டிச்செலாம் பர்ஃபெக்டாக இருக்குது, பேக்குடைய ஸ்டிச்செலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்வெட் பேடு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இந்த பேக்கில் வந்து. ஸ்வெட் பேடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேருக்குலாம் ரொம்ப வேர்க்கும், இந்த இடம்லாம் ரொம்ப வேர்க்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்வெட் பேடு வந்து இது மூலிமா ஷோல்டரில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் வந்து இந்த ஒரு பேக்குடைய கெப்பாசிட்டி வந்து 28 liters, போதுமான அளவு, ரொம்பவே போதுமான அளவு. ஒரு நல்ல ஒரு ஒரு நீங்கள் ஒரு 3-4 நாள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப காஸ்ட் வந்து கம்மி தான், 900 ரூபாய்க்குள்ளே தான் வருது. 900 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்த்து, ஏன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது இந்த ஒரு பேக் வந்து, ஒரு டீலில் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சப்போஸ் எஃப்கியர் நீங்கள் எல்லாம் ஓராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேக்கை வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. கம்பார்ட்மெண்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேக்கில் வந்து இதோடைய கலர் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் உள்ளே கொடுத்துருக்க சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே லேப்டாப்புக்குன்னு தனியாக வைக்கிறது, பெண்ணுக்குன்னு தனியாக வைக்கிறது, அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணல, இது டேக் இதனால் அதை ஓப்பன் பண்ணல இன்னமும். ஸோ ஜிப்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஃபால்ட் வந்து அந்த இதே இந்த இடத்துல வந்து ஜிப்பு வந்து நார்மலாக இந்த இடத்துல கொடுத்த மாதிரி, ஃபஸ்ட் இதில் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா பேக் வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான பேக், 28 liters கெப்பாசிட்டி, 4 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்னா அந்த பேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது பேக்கில், வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. டபுள் சைடு வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த பேக்கை தாராளமாக வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். தாராளமாக வாங்குறத விட தைரியமாக வாங்கலாம். எஃப்கியர் ஒரு நல்ல பிராண்டு தான். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அமெரிக்கன் டூரிஸ்டர் இந்த மாதிரிலாம் போகிறத விட எஃப்கியர் போகலாம். ஏன்னா அமெரிக்கன் டூரிஸ்டர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், காஸ்ட்லி வேரியண்ட்டில் அது போகலாம். ஸோ நல்ல ஒரு ரேட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எஃப்கியர் தாராளமாக போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு இதோட ரிவ்யூக்கு வரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதில் போய் வாங்கிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட்லாம் வளர முடியாது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.